ஒடிசாவில் ஜூன் 2ஆம் தேதி விபத்து நடந்த பஹானாகா பசார் ரயில் நிலையம் இப்போ விபத்து நடந்ததற்கான அடிச்சுவடி கூட இல்லாமல் இருக்கு. இந்த வீடியோ எம்எம் ரயில் நியூஸ் சேனலுக்காக பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட வீடியோ. 291 பேரை காவு வாங்கின ரயில் நிலையமாக இது, நம்பவே முடியல. விபத்து காட்சிகளை எல்லாரும் பார்த்துருப்போம். ரயில் பெட்டிகள்லாம் மழை போல குமிஞ்சு கிடந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. டிஆர்எஸ் அறிக்கை அலசல் தொடர்பான என்னுடைய வீடியோவில் இன்னொரு எல்சி கேட்டு வந்து பாகன பஜாரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கேட்டு தான் இது. இதோட கனெக்ஷன் தான் F21-22 இருந்தது. ஆமாம், அந்த லைனில் போகுது. ஆ, இது பாகனாக பசார் ரயில் நிலையத்தினுடைய சவுத் டைரக்ஷனு. கோச்சியே காணோம், தூரிவிட்டாங்களா? இதான் ஸ்டேஷன் உள்ள பூந்துச்சு, எங்க பூந்துச்சு? இதுதான் பாகன பசார் ஸ்டேஷனுடைய எஸ்எம் ரூமும் ரிலே ரூமும் உள்ள இடம். முன்னாடி இருக்க ட்ராக் தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் போக வேண்டிய மெயின் லைன் பாதை. அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராக் தான் கிருஷ்ணன் லூப் லைன் பாதை. இது குடிச்சுதான் கிடக்குது. இதுதான் எல்சிகேட் 94. இதுக்கு பூமர் மாத்த போய் தான் விபத்து நடந்தது. பில்டிங் தான் சிஆர்எஸ் குறிப்பிட்ட நார்த் கும்டி. இங்க தான் தவறான கனெக்ஷன் கொடுத்தாங்க. சேதமடைந்த சரக்கு பெட்டிகளை மட்டும் பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. எம்எம் ரயில் நியூஸ் சேனல் மட்டும்தான் பாகன பஜார் ரயில் நிலையத்தை தெளிவாக காட்டிய ஒரே சேனல். நீங்க சேனலுக்கு தர ஆதரவு தான் என்னை ஊக்கப்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.